இன்னும் இது போன்ற பல கதைகள் கேட்க பிளீஸ் தந்தை சொல்கவே தம்பியும் தாரமும் தொடரவனம் நம்ம ராமனும் பரசுராமரும் சந்தித்தபோது ஏற்பட்ட நிகழ்வுகளை பார்த்தோமல்லவா இவை அனைத்தையும் கேட்டறிந்த எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து ராமலக்ஷ்மணர்களை வரவேற்று உபசரித்தார்கள் அவர்களது வீரதீர மற்றும் பெருமையை எடுத்துக்காட்டிய சம்பவங்களை நிகழ்த்தியதற்காகவும் சீதையை ராமன் திருமணம் செய்து கொள்ள காரணமாக இருந்தவருமான விஸ்வாமித்ர முனிவருக்கும் பெரிய வரவேற்பு அளித்து அவரை பலவிதமாக கௌரவித்து வணங்கி துதித்து தமது ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார்கள் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் மிகவும் வேக வேகமாக நடந்தேறின தசரதன் தனக்கு வயதாகிவிட்டதை உணர்ந்தவுடன் ராமனை பட்டத்தில் அமர்த்திவிட்டு தான் ஆன்மீக வாழ்வை மேற்கொள்ள முடிவு செய்தபோது மீண்டும் ஒரு சங்கடம் கூனியின் உருவிலே வந்தது கூனியின் போதனையினால் ஈர்க்கப்பட்ட கைகேயி தசரதனிடம் இருந்து முன்னொரு காலத்தில் தான் பெற்றிருந்த வரத்தை நினைவூட்டி ராமனை தனது மனைவியுடன் பதினான்கு வருட காலம் வனவாசம் செல்லவும் பரதன் ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்கவும் வழி செய்து கொண்டாள் அதன்படி இராமலக்ஷ்மணர்கள் வனவாசத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று ராமன் தனது மனைவி சீதை மற்றும் என்றும் தன்னை விட்டு பிரியாமல் இருந்த சகோதரன் லக்ஷ்மணனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு காட்டிற்குச் சென்றார் அதனால் மனமுடைந்து போன தசரதனும் பாசத்தினால் கட்டுண்டு தனது உயிரை விட்டார் தன்னுடைய தாயாரின் சூழ்ச்சியை அறிந்த பரதனும் ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்க மறுத்தார் அது மட்டுமல்ல வனத்திற்கு சென்று தமது தந்தை தசரதனுக்கு கட்டாயத்தினால் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தையும் ராமனிடம் எடுத்து ராமனை நாடு திரும்பி ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்குமாறு வேண்டிக் ஆனால் மரணமடைந்து விட்ட தனது தந்தைக்கு கொடுத்த வாக்கை மீற முடியாது என்பதில் உறுதியாக இருந்தான் ராமன் பரதனோ பாசத்தினால் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை ராமன் தன்னுடன் வந்து ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்காவிடில் அங்கிருந்து செல்ல முடியாது என அடம்பிடித்து நின்றான் தன் அன்பு சகோதரன் பரதனிடம் ராமன் அதன் விளைவுகளை எடுத்துக் கூறினார் பரதன் அயோத்தியாவிற்கு திரும்பிச் சென்று ராஜ்ய பரிபாலனம் செய்யாவிடில் நாடு நலிவுறும் மக்கள் அவதியுறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுமாறு அறிவுரை கொடுத்தார் அதன்பின் பரதன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி தான் அணிந்திருந்த பாதுகையை பரதனிடம் தந்து தன்னுடைய அந்த பாதுகையை எடுத்துக்கொண்டு போய் தனக்கு பதிலாக அதை தனது துணையாக வைத்துக்கொண்டு ராஜ்ஜியத்தை ராஜ்யத்தை தான் திரும்பி வரும் வரை நிர்வாகம் செய்யுமாறு கூறினார் பரதனும் அந்த பாதுகைகளை சிரசில் ஏந்தியபடி சென்று அதுவே தனது சகோதரன் ராமன் என்பதாக அறிவித்து சிம்மாசனத்தில் தான் அமராமல் தனக்கு பதிலாக ராமருடைய பாதுகையை வைத்து ஆட்சி செலுத்தி வரலானார் அங்கே வனத்திலிருந்த ராமனோ தனது மனைவி சீத்தை மற்றும் சகோதரன் லக்ஷ்மணனுடன் அங்கிருந்த காய்கனிகள் மற்றும் மூலிகைகளை உண்டபடி காலத்தை கழித்து வந்தார்கள் அங்கிருந்த அந்த நாட்களிலே அத்திரி முனிவர் ஆசிரமத்திலும் தங்கி பணிவிடை செய்தார்கள் அவர்கள் பஞ்சவடி என்னும் இடத்தில் இருந்தபோது ராமனின் அழகில் மயங்கிய ராவணனின் தங்கை சூர்பனகை ராமனை காதலித்து அவரை நாயகனாக அடைய முயன்றாள் ஆனால் அவளது வார்த்தைகளை உதறி தள்ளிய புனித குணம் கொண்ட ராமனோ அவளை துரத்தி அடிக்க திரும்பவும் அவருக்கு தொல்லை தர முயன்ற சூர்ப்பனகையின் காதுகளையும் மூக்கையும் மறுத்து லக்ஷ்மணர் அவளை துரத்தி அடித்தார் அவளும் ஓடோடிச் சென்று சகோதரன் ராவணனிடம் முறையிட அதைக் கேட்டு ஆத்திரம் அடைந்த ராவணனும் பெரும் சேனையை அனுப்பினார் அந்த சேனையையும் நிர்மூலமாக்கி அனுப்பினார்கள் ராமலக்ஷ்மண சகோதரர்கள் இதற்கிடையே சூர்பனகை விவரித்திருந்த சீதையின் அழகை மனதிலே கொண்ட ராவணன் சீதையை தான் அடைய வேண்டும் என எண்ணம் கொண்டான் அதுவே முன்னூறு காலத்தில் நாராயணன் தேவர்களுக்கு தான் ராமனாக அவதரித்து அவர்களுக்கு தொல்லை தந்து வந்த ராவணனை அழிப்பேன் என வாக்கு கொடுத்ததற்கு போடப்பட்ட முதல் அஸ்திவாரமாயிற்று ராமலட்சுமணர்களின் பலத்தை தவறாக எடை போட்டிருந்த ராவணன் தனது மாமன் மாரீச்சனை ஒரு மாய மான் வேடத்தில் இருக்கும் இடத்திற்கு அனுப்பினான் அதைக் கண்ட சீதை அந்த மானிற்கு ஆசைப்பட ராமலட்சுமணர்கள் அதை துரத்திச் சென்றார்கள் இவ்வாறு ராமலட்சுமணர்களின் கவனத்தை திசை திருப்பி தனியே இருந்த சீத்தையை கவர்ந்து வந்தான் ராவணன் வழியிலே தன்னை தடுக்க வந்த ஜாயுவையும் கொன்று சீதையைக் கவர்ந்து சென்று இலங்கையில் சிறை வைத்தான் சீதையிடம் தன் பராக்கிரமங்களையும் பலத்தையும் தான் கொண்டிருந்த சக்திகளையும் செல்வத்தையும் பலவாறு எடுத்துரைத்து தன்னை திருமணம் செய்து கொள்ள எத்தனையோ வற்புறுத்தினான் அவள் அதற்கு மறுத்ததினால் அவளை அசோகவனத்திலே தனிமை சிறையில் வைத்தான் மாயமான் விஷயத்தில் ஏமாற்றமடைந்த ராமலக்ஷ்மணர்கள் குடிலுக்கு திரும்பிய போது சீதையை காணாது தேடி அலைந்து வழியிலே இறக்கும் தருவாயில் கிடந்த ஜட்டாயு மூலம் ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற உண்மையை அறிந்து கொண்டார்கள் அந்த செய்தியை கூறியவுடனேயே மரணமடைந்துவிட்ட ஜட்டாயுவுக்கும் அங்கேயே இறுதி கிரியைகள் செய்து முடித்தபின் சீதையுள்ள இடத்தை தேடலானார்கள் கிஷ்கிந்த மலையில் இருந்த வாலி சுக்ரீவ சகோதரர்களின் சண்டையில் ராமன் சுக்ரீவனுக்கு உதவி செய்து வாலியைக் கொன்று சுக்ரீவனுக்கு அவர் இழந்த ராஜ்யத்தை மீட்டுத் தந்ததின் மூலம் குரங்குப்படையின் துணையும் கிடைத்தது ஹனுமானும் ராமனுக்குக் கிடைத்தார் அந்த ஹனுமானைக் கொண்டுதான் சீதையின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து இலங்கைக்கு போய் ராவணனுடன் யுத்தம் புரிந்து கும்பகர்ணன் இந்திரஜித் போன்ற மகா அசுரர்களையும் கொன்றார் ராமன் ராவணனின் தம்பி விபீஷ் துணையையும் பெற்றார் முடிவில் ராவணனையும் கொன்று சீதையை மீட்டு வந்தார் நம் சீதையின் கஷ்டம் தீர்ந்ததா தொடர்ந்து பார்ப்போமா அடுத்த ஆடியோவில் வான